Very good morning, my dear UKG children. Today we are going to learn the subject grammar. நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா கிராமர் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிராமரில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், தென் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர், தென் ஆப்போசிட்ஸ், தென் ஜெண்டர், இது எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவுன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நவுனா என்ன மிஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் வந்து ஒரு கிராமரில் வர ஒன் பார்ட்டு தான் இது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ரைட் பண்ணுறது தான். ஓகேவா? சரி, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வரும், தென் செகண்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, தென் நீங்கள் காலேஜ் போனாலுமே இந்த நவுனுன்றது வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கிராமரில் ஒன் பார்ட். ஓகே ஓகே, நவுன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நவுன், வாட் இஸ் நவுன்? நவுன்னா என்ன அப்படின்னா நவுன்றது நேமிங் வேர்டு. நேமிங் வேர்ட்னா என்ன மிஸ் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஒன்றும் கிடையாது. பர்சன், பர்சன்னா யார்? நம்ம, ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா? நம், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ், ஒரு இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலு, நம்ம ஸ்கூல் ஒரு பிளேஸ் தான். நீங்கள் இருக்கிற பிளேஸ், சப்போஸ் ஒரு சிலர் வந்து தாளக்குடியில் இருப்பீங்க, மேலே வாலாடி, கீழே வாலாடி, நம்பர் ஒன் டோல்கேட், மாருதி நகர், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பிளேஸ். ஃபஸ்ட்டு வந்து பர்சன், பிளேஸ், திங்ஸ், சேர், டேபிள், புக்ஸ், பென்சில், பென், பிளாக் போர்டு, இது எல்லாமே திங்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சன், தென் நெக்ஸ்ட்டு திங்ஸ், தென் நெக்ஸ்ட்டு பிளேஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ். இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறது தான் நவுனுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நேமிங் வேர்டு. என்னென்னு சொல்கிறோம், நேமிங் வேர்டு. வாட் இஸ் நவுனுன்னு கொஷின் கேட்டாங்கன்னா நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இது எல்லாத்துக்கும், இது எல்லாருக்குள்ளையும், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறது தான் நவுன். ஓகே, இப்போ பர்சன் எடுத்துகிட்டா யார்? ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் சொல்கிறோம் இல்லையா, அவங்களாம் யார்? ஒரு பர்சன். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், திங்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், பிளேசஸ், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறது தான் நவுன். நவுன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. இங்கே பாருங்கள், ஃபாதர், மதர், கவு வந்து ஒரு அனிமல், தென் நெக்ஸ்ட் டேபிள், புக்கு, இது ரெண்டும் திங்ஸு, ஸ்கூலுன்றது ஒரு பிளேஸ். ஸோ இதை மென்ஷன் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நவுனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் நவுன்? நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. ஓகேங்களா? ஒரு நேம், அதாவது இப்போ வந்து ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது சேரு, பெஞ்சு, புக்கு, ஸ்கூலு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் நவுன். ஓகே, நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கிராமர்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அப்போ நீங்கள் நவுன் படிப்பீங்க. மிஸ்ஸு கேட்பாங்க வாட் இஸ் நவுன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும், நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. நேம்ஸு, பிளேஸு, திங்ஸு, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவுனுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸில் வந்து ஒரு 20 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி 20 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டிவைட் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு. ஃபஸ்ட்டு திங்ஸு, பேர்ட்ஸு ஒரு காலம், அனிமல்ஸு, பிளேசஸ்ஸு ஒரு காலம்னா ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த 20 வேர்ட்ஸை பார்த்து என்ன பண்ணணும்னா அந்தந்த காலமில் ரைட் பண்ணணும். ஓகே, திங்ஸ்னால் நமக்கே தெரியும், நம்ம சேரு, கேப்பு, மேட்டு, புக்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் திங்ஸில் வந்துடும். பேர்ட்ஸ் நேம் நீங்கள் ஆல்ரெடி சயின்ஸில் ரீட் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? அழகாக நீங்கள் இதில் 20 மார்க்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம இந்த 20 வேர்ட்ஸையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எந்தெந்த காலமில் எது வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நவுன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எஸ்கெச் WEB ஷீப். எஸ்கெச் WEB ஷீப். ஷீப்னா என்னது? செம்மறியாடு. ஷீப்னா என்னது? செம்மறியாடு. ஓகே, இந்த குரூப் ஆஃப் ஷீப் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோன்னா ஷெப்பர்டு. அது என்னன்னு சொல்லுவோம்? ஷெப்பர்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் க்ரோ, CROW க்ரோ. CROW க்ரோ. க்ரோன்றது என்னது? அது ஒரு பேர்டோடைய நேம். க்ரோன்றது என்னது? அது ஒரு பேர்டோடைய நேம். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கார்டன். GARDEN கார்டன். கார்டன்றது ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? கார்டன் வந்து இது எதை மென்ஷன் பண்ணுது? ஒரு பிளேஸ். லைக் நிறைய ஃப்ளவர்ஸு, சாப்ளிங்ஸு, பிளான்ஸு இதெல்லாம் இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டன் சொல்லுவோம். கார்டனுக்கு அனதர் நேம் என்ன அப்படின்னா நர்சரி. கார்டனுக்கு அனதர் நேம் என்னது? நர்சரின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் கேப், CAP கேப். கேப்புன்றது ஒரு திங்ஸை மென்ஷன் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், HEN ஹென். HEN ஹென். ஹென்ன்றது ஒரு பேர்டோடைய நேம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு SOAP சோப். SOAP சோப். சோப்புன்றது ஒரு திங்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஹார்ஸ், HORSE ஹார்ஸ். இது வந்து அனிமல், பெட் அனிமலில் வரும் ஹார்ஸு. நெக்ஸ்ட் ஒன் FAN ஃபேன். ஃபேனுன்றது ஒரு திங்ஸ். ஓகேங்களா? ஃபேனுன்றது ஒரு திங்ஸை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் SHOP ஷாப். ஷாப்புன்றது ஒரு பிளேஸ். லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்டைல் ஷாப் சொல்லலாம், தென் க்ளோசரி ஷாப் சொல்லலாம். டெக்ஸ்டைல் ஷாப்பில் நம்ம போய் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது நேம் வந்து என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல் ஷாப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோசரி ஐட்டம்ஸ், க்ளோசரி திங்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அதுவும் ஒரு ஷாப் தான். அந்த க்ளோசரினா என்ன அப்படின்னா நம்ம மம்மி வந்து குக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அதுதான் க்ளோசரி ஐட்டம்ஸ். அதான் என்ன சொல்லுவோம்? க்ளோசரி ஐட்டம்ஸ் லைக் ஆயில், தென் வந்து பார்த்திங்கன்னா பியர்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா க்ளோசரி ஐட்டம்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் லயன். லயன்றது ஒரு அனிமல் நேமை மென்ஷன் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் காக், COCK காக். காக் இது வந்து பார்த்திங்கன்னா ஹென் வெரைட்டி தான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஜக், JUG ஜக். ஜக்ன்றது ஒரு திங்ஸ் நேமை மென்ஷன் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் ஒன் புக், BOOK புக். புக்குன்றது ஒரு திங்ஸு. தென் நெக்ஸ்ட் ஒன் DEER டீர். டீர் என்னது? அனிமலா பேர்டா? அனிமல். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் SCHOOL ஸ்கூல். SCHOOL ஸ்கூல். ஸ்கூலுன்றது ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் அவுல், OWL அவுல். OWL அவுல். அவுல் இஸ் ஏ பேர்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் DOG டாக். DOG டாக். டாக் இஸ் ஏ பெட் அனிமல். ஓகேங்களா? அது ஒரு அனிமலை மென்ஷன் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க், PARK பார்க். பார்க் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளே பண்ணக்கூடிய பிளேஸ் தான் என்னது? பார்க். தென் நெக்ஸ்ட் ஒன் பேரட், PARROT பேரட். பேரட் இஸ் ஏ பேர்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் டெம்பிள், TEMPLE டெம்பிள். டெம்பிள் வந்து அது ஒரு பிளேஸ். ஓகேங்களா? நம்ம ப்ரே பண்ணக்கூடிய இடம் வந்து என்ன அப்படின்னா டெம்பிள், சர்ச், மாஸ்க். ஓகே. சரி, இப்போ நம்ம இதுக்கான மீனிங் மிஸ் சொல்லிட்டேன். எந்தெந்த வேர்ட்ஸ் எந்தெந்த காலமில் வரும்ன்றது இப்போவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஈஸி தான். ஓகே, இன்னும் ஒன் மோர் டைம் இந்த 20 வேர்ட்ஸை ரீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஷீப், க்ரோ, garden, cap, hen, soap, horse, fan, shop, lion, cock, jug, book, deer, school, owl, dog, park, parrot, temple. ஓகே வா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 boxes கொடுத்துருப்பாங்க. ஓகே, 4 boxes கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், things, birds. திங்ஸுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பேர்ட்ஸுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸு, திங்ஸோட நேம் எல்லாம் எடுத்து இந்த திங்ஸ் காலம்னு ரைட் பண்ணிடணும். பேர்ட்ஸோட நேம் எல்லாம் எடுத்து இந்த பேர்ட்ஸ் காலமில் ரைட் பண்ணிடணும். ஓகே, இப்போ திங்ஸ் காலமில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா?
பாருங்க பார்க்கலாம் திங்ஸ் கோலம்ல சிஏபி கேப் எஸ்ஓஏபி சோப் எஃப்ஏஎன் ஃபேன் ஜேயூஜி ஜாக் பிடபிள்யூஓகே புக் இதுதான் திங்ஸ் காலமில் வந்திருக்கு. ஓகே திங் கேப்பு கேப்புன்றது ஒரு திங்ஸ் தான் ஓகேங்களா. நம்ம வந்து வியர் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஹெட்டுக்கு வியர் பண்ணுவோம் இல்லையா, அதுவே பாய்ஸ் வியர் பண்ணால் கேப்பு, கேர்ள்ஸ் வியர் பண்ணால் ஹேட், ஹெச்ஏடி ஹேட். ஓகே ஸோ கேப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோப். சோப் வந்து ஒரு திங்ஸ் தான், அது வந்து பார்த்திங்கன்னா பாத்திங் சோப், வாஷிங் சோப், தென் வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறது, வாஷிங் சோப், இது எல்லாமே இருக்கும். ஸோ சோப் இஸ் ஏ திங்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபேன். ஃபேனும் ஒரு எலக்ட்ரிக்கல் திங்ஸ் தான். தென் நெக்ஸ்ட் ஒன் ஜக், நம்ம வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் புக், நம்ம ரீட் பண்ணுறது எதில் ரீட் பண்ணுவோம், புக்ஸில் தான் ரீட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே எதில் வந்துடுது, திங்ஸில் வந்துடுது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் சிஏபி கேப், எஸ்ஓஏபி சோப், எஃப்ஏஎன் ஃபேன், ஜேயூஜி ஜாக், பிடபிள்யூஓகே புக், பிடபிள்யூஓகே புக். ஓகேவா, திங்ஸ் காலமில் கேப், சோப், ஃபேன், ஜக், புக் வந்துடுது. தென் நெக்ஸ்ட் ஒன் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் காலமில் பாருங்கள் CROW க்ரோ. க்ரோனா என்னது, காக்கா, காகம் தான் என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் க்ரோன்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் ஒன் ஹென், ஹெச்இஎன் ஹென். த நெக்ஸ்ட் ஒன் காக், இந்த ஹென்னுனா கோழி, காக்னா சேவல். நம்ம மார்னிங் எழுந்திருக்கிறதுக்கு எது சவுண்டு போயிடும், காக் தான் நம்மளை எழுப்பி விடும். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் அவுல், OWL அவுல், அவுல்னா ஆந்தை. ஓகே த நெக்ஸ்ட் ஒன் பேரட், PARROT பேரட். பேரட் என்னது, கிளி. பேரட்னா என்னது, கிளி. ஸோ பேர்ட்ஸ் காலமில் பாருங்கள் CROW க்ரோ, HEN ஹென், COCK காக், OWL அவுல், PARROT பேரட், PARROT பேரட். ஓகேவா, இப்போ திங்ஸ் காலமில் பேர்ட்ஸ் காலமில் வந்திருக்க நேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அனிமல்ஸ் அண்ட் பிளேசஸ். அனிமல்ஸ் காலமில் என்னென்ன வரும், பிளேசஸ் காலமில் என்னென்ன வரும்ன்றது பார்க்கலாம். அனிமல்ஸ் காலமில் பாருங்கள் SHWEP ஷீப், SHWEP ஷீப். ஷீப்னா மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செம்மறி ஆடு. தென் நெக்ஸ்ட் ஒன் ஹார்ஸ், HORSE ஹார்ஸ். ஹார்ஸ்னா குதிரை, ஹார்ஸ்னா என்னது, குதிரை. தென் நெக்ஸ்ட் ஒன் லயன், LION லயன், LION லயன். DEER டீர், DEER டீர். இந்த டீர் வந்து பார்த்திங்கன்னா டூ டைப்ஸாக இருக்கும். ஒரு டீர் வந்து பார்த்திங்கன்னா அதோட பாடியில் எதுவுமே இருக்காது, பிளெயினாக இருக்கும். இன்னொரு டீரில் வந்து பார்த்திங்கன்னா அது பாடியில் வந்து பார்த்திங்கன்னா டாட் டாட்டாக இருக்கும். ஓகேங்களா, அது பாடியில் என்ன இருக்கும், டாட் டாட்டாக இருக்கும். தென் அதோட ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா, ஹார்ன்னா கொம்பு, அதோட ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் மாதிரியே இருக்கும். ட்ரீஸில் எப்படி பிரான்ச்சஸ் போகுது இல்லையா, அந்த பிரான்ச்சஸ் மாதிரியே இந்த டீரோட ஹார்ன் வந்து இருக்கும். ஓல்டன் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ன் இருக்கு இல்லையா, டீரோட ஹார்ன், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைட் பண்ணுவாங்க. அதாவது வாருக்கு போகிறப்ப இந்த டீரோட ஹார்னை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓல்டன் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட கிராண்ட் ஃபாதர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வச்சுருப்பாங்க, இந்த ஹார்ன் வந்து நம்ம ஹவுஸில் வந்து ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் DOG டாக், DOG டாக். ஓகே இப்போ அனிமல்ஸ் காலம் என்னென்ன வருன்றது பார்த்துட்டோமா, இன்னும் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கலாமா, SHWEP ஷீப், SHWEP ஷீப், HORSE ஹார்ஸ், HORSE ஹார்ஸ், LION லயன், LION லயன், DEER டீர், DEER டீர், DOG டாக், DOG டாக். தி நெக்ஸ்ட் ஒன் பிளேசஸ், PLACES பிளேசஸ், PLACES பிளேசஸ். தென் பிளேசஸ்னால் ஒரு இடம், ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை குறிக்கிறதா பிளேசஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் கார்டன், GARDEN கார்டன், GARDEN கார்டன். கார்டன்றது நிறைய பிளான்ஸு, ஃப்ளவர்ஸு, சாப்ளிங்ஸு, இது எல்லாம் இருக்கக்கூடிய இடம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டன் சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் ஷாப், SHOP ஷாப், SHOP ஷாப். மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
நம்ம ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு எங்கே போவோம், ஷாப்க்கு போவோம், ஓகேங்களா? லைக் நம்ம டெக்ஸ்டைல்ஸ், க்ளாசரி ஐட்டம்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்சில், பென், அதெல்லாம் வாங்குறதுக்கு என்ன இடம் சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூல், SCHOOL, ஸ்கூல். நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய இடம் என்னது? ஸ்கூல். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க், PARK, பார்க், PARK, பார்க். நீங்களாம் ரொம்ப ஸ்மாலாக இருக்கீங்க இல்லையா, மம்மி டாடி உங்களை எங்கே கூட்டிகிட்டு போவாங்க ப்ளே பண்ணுறதுக்கு? பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் டெம்பிள், TEMPLE, டெம்பிள், TEMPLE, டெம்பிள். நம்ம ப்ரேயர் பண்ணக்கூடிய இடம் எது? டெம்பிள், ஓகேவா? சரி, இப்போ பிளேசஸ் நேம்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு அந்த 20 வேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்து ரைட் பண்ணணும், ஓகேங்களா? அனிமல்ஸ் காலமில் என்னென்ன வரும், பிளேசஸ் காலமில் என்னென்ன வரும்ன்றத ரைட் பண்ணுறது தான். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒன் மோர் டைம் கூட ரீட் பண்ணிடலாமா? திங்ஸ் காலமில் பாருங்கள், கேப், SOAP, சோப், FAN, ஃபேன், தென் JUG, ஜாக், BOOK, புக். பேர்ட்ஸ் காலமில் பாருங்கள், CROW, க்ரோ, HEN, ஹென், COCK, காக், COCK, காக். தென் நெக்ஸ்ட் ஒன் OWL, அவுல், OWL, அவுல். தென் நெக்ஸ்ட் ஒன் பேரட், PARROT, பேரட், PARROT, பேரட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அனிமல்ஸ் காலமில் SHWEP, ஷீப், SHWEP, ஷீப், HORSE, ஹார்ஸ், HORSE, ஹார்ஸ், LION, லயன், LION, லயன், DER, DER, DOG, டாக், DOG, டாக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிளேசஸ், பிளேசஸ் காலமில் பாருங்கள், GAR, கார், DEN, கார்டன், SHOP, ஷாப், SHOP, ஷாப், SCHOOL, ஸ்கூல், SCHOOL, ஸ்கூல், PARK, பார்க், PARK, பார்க், டெம்பிள், TEMPLE, டெம்பிள். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, டவுனில் இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் காலமில் எது கரெக்டாக வருமோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் வந்து நோட்டில், ரஃப் நோட்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ரஃப் நோட்டில் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க, டேப்லெட் காலம் போட்டுட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், பிளேசஸ் எழுதிக்கோங்க, திங்ஸ், பேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. இந்த 20 வேர்ட்ஸில் ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் ரீட் பண்ணி எந்தெந்த வேர்டு எதில் வருமோ நீங்கள் பார்த்து ரைட் பண்ணணும். ஓகே, ஒரு 2 times, ஒரு 3 times ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், நீங்கள் சூப்பராக எக்ஸாம் அரைட் பண்ணிடலாம். ஓகே, சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டேர்ம் எக்ஸாம்ஸ் வந்துடும், நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம்ஸ் வந்துடும். ஸோ வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள், ரைட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்போ உங்களுக்கு பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க, எழுதுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக என்ன பண்ணிடலாம், ரைட் பண்ணிடலாம். ஹேண்ட் ரைட்டிங் வராதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் லைன் நோட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? டபுள் லைன் நோட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பர்பாக இருக்கும். ஒரு கேர்ள் வந்துப்பா, அந்த கேர்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேண்டுமே இல்லை. அந்த கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட மவுத் இருக்கு இல்லையா, மவுத்தில் பென் வச்சு ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவாளாம். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு காம்படிஷன்லையும் அந்த பொண்ணு வந்து ஜாயின் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஹேண்டுமே இல்லை, மவுத்துலேயே ப்ராக்டிஸ் பண்ணி, மவுத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த கேர்ளுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படி வருதுன்னா, ஸோ காட் வந்து நமக்கு அழகான ஹேண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹேண்டை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், சூப்பராக ரைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ நீங்கள் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ மை சில்ட்ரன்.